இந்த கட்டைப்பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோஸ் பயிரலம் என்ற ஒரு உயிர் உரத்தையும் பாஸ்போ பாக்டீரியா என்ற உயிர் உரம் ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ எடுத்துக்கணும். ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு 5 கிலோ அசோஸ் பயிரலம், 5 கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை கிட்டத்தட்ட 50 கிலோ தொழு உரத்தோடு கலந்து போடலாம். அப்படி இல்லைன்னா 10 கிலோ அசோஃபாஸை வந்து 10 கிலோ 50 கிலோ தொழு உரத்தோடு கலந்து கட்டைப்பயிர் செய்விய 45வது நாள் வந்து கட்டைப்பயிருக்கு பக்கத்தில் நம்ம போடுறப்ப பார்த்தோம்னா இந்த அசோஸ் பயிரெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா காற்றுல இருக்கக்கூடிய தழைச்சத்தை கிரகித்து கரும்பு பயிருக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த பாஸ்போ பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சி பயிருக்கு கிடைக்க கூடாத நிலையில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சி பயிருக்கு கொடுக்கும். இதனால் வந்து நம்ம தழைச்சத்தின் உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25% நம்ம குறைச்சிக்கலாம், உரச்செலவும் நமக்கு மிச்சமாகும்.